இசை என்கின்ற இந்த புத்தக நிலையத்தை உருவாக்கி அதை நீங்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்ட உடனே எங்களது தோழர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் தலைவர்களிடத்தில் பேசிய பொழுது மரியாதைக்குரிய ஐயா மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் வைகோ அவர்கள் உடனடியாக எங்களுக்கான தேதியை குறித்து கொடுத்தார்கள். அதேபோல ஆசிரியர் மாணமிகு ஐயா வீரமணி அவர்களும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் தோழர் வழக்கறிஞர் சட்ட இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ஆர் இளங்கோ அவர்களும் ஐயா குணங்குடி அனீஃபா அவர்களும் தொடர் நெல்லை முபாரக் அவர்களும் இத்தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர் எழிலன் அவர்களும் இவர்கள் அனைவருமே இந்த நிகழ்விற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். அவர்களுக்கு எங்கள் தோழர்களின் சார்பாக நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களது தோழர்களினுடைய ஒரு எளிய பங்களிப்பின் மூலமாக கடுமையான உழைப்பின் மூலமாக இந்த திசை உருவாகி இருக்கிறது. இது தோழர்களினுடைய கூட்டு உழைப்பு இல்லை என்றால் சாத்தியமில்லை. இது தனிய ஒரு லாப நோக்கத்திற்காக அவர்கள் நடத்துகின்ற நிறுவனமோ கடையோ அல்ல. இது இந்த மண் பயிர வேண்டும். இளைஞர்கள் அரசியலை அந்த தத்துவ ஆசிரியர்கள் என்ன எழுதியிருக்கிறார்களோ அந்த எழுத்தின் வழியாக புரிந்து கொண்டு பேச வேண்டும், சமூகத்தினுடைய அறிவு தளத்தை விரிவடை வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது லாப நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கடை அல்ல. உங்கள் அனைவரினுடைய பங்களிப்பின் அடிப்படையிலே இந்த கடை இங்கே உருவாகி மென்மேலும் இது வளரும் என்று நாம் அனைவரும் வாழ்த்தி இதை வளர்த்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்க பாரம்பரியம், அரசியல் முற்போக்கு இயக்க பாரம்பரியம், அது அம்பேத்கரிய இயக்கமாக இருந்தாலும் சரி, மார்க்சிய இயக்கமாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று இயக்கங்களும் இந்த மண்ணிலே மக்களிடத்தில் வெகு மக்களிடத்தில் அரசியலை வரலாறுகளை தத்துவங்களை மிக எளிய மொழியிலே மக்களிடத்தில் பேசி வளர்த்தார். இங்கே ஏன் சங்கிகளினுடைய அரசியல் எடுபடாமல் போனது என்றால் திராவிட இயக்கங்களினுடைய அம்பேத்கரிய இயக்கங்களினுடைய மார்க்சி இயக்கங்களினுடைய மேடைகள் வந்து ஒரு கல்லூரிகளைப் போல இருக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஐயா வைகோ அவர்களோ ஆசிரியர் வீரமணி அவர்களோ தோழர் திருமா அவர்களோ பேசுவதை கேட்கும் பட்சத்தில் எளிய மனிதர்கள் கூட படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த அரசியல் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு விடுவார்கள். மேற்குலகத்தை சார்ந்த சமூகவியலாளர் ஒருவர் இது குறித்து சொல்லும் பொழுது மிக குறிப்பாக ஒன்று சொன்னார். என்னன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் நுண்ணறிவோடு இருப்பதை நான் பார்க்கின்றேன். இந்திய துணைக்கண்டத்திலேயே அரசியல் நுண்ணறிவு மிக்கவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஆய்வின் மூலமாக எடுத்துச் சொல்வதனுடைய அடிப்படை காரணிகளாக விளங்கியவர்கள் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிரேக்க வரலாறுகள், இதிகாசங்கள், விடுதலை போராட்டத்தினுடைய அந்த வரலாற்று பின்னணிகள், விடுதலை வேங்கைகள், இந்த நாட்டினுடைய அரசியல் எழுச்சியினுடைய மொத்த வரலாறுகளை ஐயா வைகோ அவர்களினுடைய வரலாறு அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க உரைகளினுடைய நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதே போல இந்த சமூக சீர்திருத்தங்களினுடைய பெரியாரினுடைய கருத்துக்களை மக்களிடத்தில் இத்தனை ஆண்டு காலமாக 70-80 ஆண்டு காலமாக கொண்டு செல்லக்கூடிய ஆசிரியர் அவர்களுடைய எழுத்தும் உரையும், அதே போல இந்த சமூகத்திலே புறையோடி போயிருக்கக்கூடிய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இன்று வரை நம்மை எல்லாம் சிதறடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூக சிக்கல்களை குறித்து திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக மிக நுணுக்கமாக நம்மளுக்கு வகுப்பெடுப்பார். இப்படியான ஒரு தலைமைகள் இந்த கடையை திறந்து வைத்து இளைஞர்கள் இதிலே பயனுற வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே
இந்த நிறுவனம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிறுவனமாக மாறியிருப்பதனுடைய அடிப்படை காரணம் இங்கே திரண்டிருக்கக்கூடிய தலைமைகள். இது மட்டுமல்லாமல் இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் அரசு அவர்களும், மரியாதைக்குரிய ஓவியர் டிரான்ஸ்கி மருது அவர்களும், தோழர் அரங்க குணசேகரன் அவர்களும், தோழர் பொழிலன் அவர்களும், தோழர் வாலாசா வல்லவன் அவர்களும், தோழர் முகமது முனீர் அவர்களும், தோழர் குடந்தை அரசன் அவர்களும், தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களும், தோழர் இளமாறன் அவர்களும், பேராசிரியர் தீபக் அவர்களும், தோழர் தபசிக்குமரன் அவர்களும், தோழர் குமரன் அவர்களும், தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களும், ஏனைய அனைத்து தோழமைகளும் இந்த தோழர்களோடு அனைத்து வகையான அரசியல் போராட்டங்களில் பங்கெடுத்தவர்கள், சமூகத்தினுடைய சிக்கல்கள் குறித்து உரையாற்றியவர்கள், போராடுகின்றவர்கள், நூல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருப்பவர்கள். ஆகவே தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் என்பது ஒரு அறிவு சார்ந்த அரசியலாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்க யாரும் நாங்கள் 20,000 நூல்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம், படித்தோம் என்றெல்லாம் நாங்கள் பேசுவதில்லை. 20,000 நூல்களினுடைய அறிவுகளை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைமைகள் இங்கே சிறப்பிக்க இப்படியான கடை திறக்கப்படுவதிலே நீங்கள் அனைவரும் பங்கெடுத்த உங்களது பங்களிப்பு என்பது எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை அளிக்கிறது. இந்த கடையை உருவாக்குவதற்கு உழைத்த அனைத்து தோழமைகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.